ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தாங்கக்கான நியூஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2023-24 அட்மிஷன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. June 28 இருந்து July 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தவங்க. ஸோ இதில் டீட்டெயில்ஸ், மொத்தம் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம வந்துட்டு இதில் பார்த்துடலாம். மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 37 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்துட்டு இருக்குது. அதில் 5175 MBBS சீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே 2 கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் மொத்தம் 200 BDS சீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15% வந்துட்டு ஆல் இந்தியா கோட்டா சீட், அதாவது நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்த ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் இந்தியா லெவலில் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 15% ஆஃப் சீட் வந்துட்டு ஒதுக்கிடுறாங்க. அதுபோக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 20 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், 20 பிரைவேட் டென்டல் காலேஜ் இருக்குது. இந்த 20 பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3050 MBBS சீட்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு 1610 தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட சீட். 20 டென்டல் பிரைவேட் காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1960 டென்டல் சீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்ட சீட் அப்படின்னு எடுத்துக்கும் போது 1254 சீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இதில் 7.5% இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, தமிழ் வழியில் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 569 MBBS பிளஸ் BDS சீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் 10185 சீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, MBBS அண்டு BDS சீட்ஸை சேர்த்து. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 78693. அப்போது ஒரு மொத்தம் இருக்கிற சீட் அப்படிங்கிறது 10,000 மேற்பட்ட சீட்டு, பாஸ் பண்ணது வந்துட்டு 78,000 மேற்பட்ட மாணவர்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீட்டுக்கு 7 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் இருக்கிறாங்க. ஒரு MBBS அண்ட் ஒரு BDS சீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய சீட்டில் 7 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சீட்டுக்கு வந்துட்டு காம்படிஷனில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிங்களோ அதை பொறுத்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 வெப்சைட் வச்சுருக்காங்க, ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், www.tnhealth.tn.gov.in இந்த வெப்சைட்லேயும், அதுக்கப்புறம் www.tnmedicalselection.org அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணலாம். June 28 ஸ்டார்ட் ஆகி July 10 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. July 10 ஈவினிங் 5:00 வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுங்கள். July 3 வீக் வந்துட்டு இந்த கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. 7.5%, அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேரடியாக கவுன்சிலிங் நடக்குது July 3 வீக்கில். அப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுக்கான அப்டேட். ஸோ நீங்கள் நீட்டில் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் துணுக்கு முடிக்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.